பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். நிச்சயமாய் அவரை உயர்த்தும் போதெல்லாம் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே, அவருடைய கிருபையினாலே நம்மை மூடுகிறார், நிரப்புகிறார், நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹாலேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களையே மெழுகு போல உருகச் செய்யும். இன்றைக்கு பர்வதம் போல சூழ்நிலைகள் இருக்கலாம், பர்வதம் போல வியாதிகள் இருக்கலாம், பர்வதங்களை போல பலவீனங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்களாய் இருக்கலாம். நிச்சயமாய் நாம் ஆராதிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்மை ரட்சிக்கிற நாமம், விடுதலையாக்குகிற நாமம், சுகமாக்குகிற நாமம், நம்மை உயர்த்துகிற நாமம், வேறு நாமம் ஒன்றும் இல்லை. அவர் நாமம் இயேசு. அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே. ஹாலேலூயா. சங்கீதம் 18 சங்கீதத்தை வைத்து இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சங்கீதம் 18 முதலாவது வசனத்திலே வாசிக்கும் போது, என் பலனாகி கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஹாலேலூயா. தாவீது இந்த பாடலை எழுதும் போது, சங்கீதத்தை எழுதும் போது சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் தாவீதினுடைய எல்லா சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி, சவுலுவின் கைகளுக்கு நீங்களாக்கி ஆண்டவர் தாவீதை நடத்தினார். ஹாலேலூயா. சங்கீதம் 18. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சன் கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சன் கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தி. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தி. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தி. விசாலமான இடத்திலே என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. பலனாகிய அதிக பலவான்கள் பாதிங்கர்கள் நெருக்கும் போது நான் அபயமித்தேன். என்னிலும் அதிக பலவான்கள் பாதிங்கர்கள் நெருக்கும் போது நான் அபயமித்தேன். என்னை உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீ. உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பீடித்து
தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ ஆதரவாயிருந்தி. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ ஆதரவாயிருந்தி. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தி. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தி. என் பலனாகிய கர்த்தாவே, நான் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் அன்பு சொல்கிறேன். அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டே. உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். உம்மில் அன்பு கூறுகிறோம் அப்பா, சொல்லுங்க. என் பலனே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனா நம்மை தூக்கி விடுகிறவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பேதுரு கடல் மேல் நடந்து வந்த போது காற்றையும் கடலையும் பார்த்த உடனே பேதுரு மூழ்கி போகும் போது, இயேசுவே நீ ரட்சியும் என்று சத்தமிட்டு கூப்பிட்ட உடனே இயேசு பேதுருவை கரம் பிடித்து தூக்கி எடுத்தார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. மூழ்கி போகிற பேதுருவை ஆண்டவர் கரம் பிடித்து தூக்கி எடுத்தார். ஹாலேலூயா. இன்றைக்கும் சூழ்நிலைகள், நம்மளுடைய வாழ்க்கை பயணங்கள் ஒரு கடலை போலதான் இருக்கு. திடீர்னு மூழ்கி போகும்போது, மூழ்கி போகிற அனுபவங்கள் வரும்போது, இயேசுவேன்னு எத்தனையோ நேரம் கூப்பிட்டுருக்கோம். கடந்த நாட்களிலே திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கடன்கள், கஷ்டங்கள் இருந்த போதும் நாம் நினைச்சோம் இதிலேயே மூழ்கி போயிடுவோம், இனி நாம் எழும்ப மாட்டோம், நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான் நினைக்கும் போது நம் ஆண்டவர் நம் கரத்தை பிடித்து தூக்கி விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னை தூக்கி விட்டிருக்கிறாருன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எத்தனை அனுபவங்கள் நமக்கு இருக்கிறது. நம் ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. தகப்பனை போல தோள்களிலே சுமந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர். ஆமே, நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி என்னை தூக்கி விடுகிறவரே, என்னை தூக்கி விடுகிறவரே சொல்லுங்க. என்னை தூக்கி விடுங்கப்பா. ஒருவேளை இன்னைக்கு முழுகி போன ஒரு அனுபவங்கள் இருக்கலாம், ஒருவேளை இங்கு ஆத்மா சோர்ந்து போய் இருக்கலாம், சொல்லுங்க. ஏசப்பா என்னை உயிர்ப்பீங்க, என் பலவீனங்களை மாற்றுங்க, என் சோர்வுகளை மாற்றுங்க,
என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே. ஓ ராபாபா ஷஹந்தலா, தாவீது சொல்லுகிறார், அவரே எனக்கு பெலனாயிருக்கிறார், அவரே எனக்கு கண்மலையாயிருக்கிறார், அவரே எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரே எனக்கு ஆதரவு, கர்த்தரே எனக்கு ஆதரவு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரே எனக்கு ஆதரவு, கர்த்தரே எனக்கு அடைக்கலம், கர்த்தரே எனக்கு அடைக்கலம். ஓ சத்துருக்கள் எழும்பி வரலாம், எல் பக்கமும் சத்துருக்கள் எழும்பிருக்கலாம், உங்களை அழிக்கும்படி எழும்பிருக்கலாம், உங்கள் வேலையை மாற்றும்படி எழும்பிருக்கலாம், உங்கள் உயர்வை கெடுக்க எழும்பிருக்கலாம், உங்கள் ஊழியத்தை அழிக்க எழும்பிருக்கலாம், உங்கள் ஆசீர்வாதங்களை தடுக்க எழும்பிருக்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார், மனுஷன் எனக்கு ஆதரவல்ல, கர்த்தரே எனக்கு ஆதரவு, கர்த்தரே எனக்கு பலனாயிருக்கிறார். என்னுடைய பலத்தை நான் நம்பவில்லை, மனுஷனுடைய பலத்தை நான் சார்ந்து கொள்ளவில்லை, என் கர்த்தருடைய பலத்தை நான் சார்ந்திருக்கிறேன், கர்த்தருடைய பலத்தை சார்ந்திருக்கிறேன். ஒருவேளை உங்கள் எதிரிகள் பலசாலிகளைப் போல இருக்கலாம், பலசாலிகளைப் போல இருக்கலாம், அவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பிட்டாங்க, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, இனிய வாழ்க்கை அவ்வளவுதான் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, என் பெலன் இயேசுவே, என் பெலனாகிய கர்த்தாவே, மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் போது மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. ஒரு வழியாய் எழும்பியிருக்கிற சத்துருக்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி நவமான பாஷைகளை பேசுங்க. எதிரிகளை கண்டு பயந்து போயிருக்கிறீங்களா? சூழ்நிலைகளை கண்டு பயந்து போயிருக்கிறீங்களா? நாம் கர்த்தருடைய ஜனமா இருக்கிறோம், கர்த்தருடைய ஜனமா இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவரே நம் பலனா இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன், அவரே என் கண்மலை, அவரே என் கண்மலையா இருக்கிறார். என்னை தூக்கி விடுகிறவர், என்னை தூக்கி விடுகிறவர், விசாலத்துக்கு என்னை கொண்டு போய் விடுகிறவர், என் நெருக்கங்களை எல்லாம் மாற்றுகிறவர், என் நெருக்கங்கள் எல்லாம் மாற்றுகிறவர். நல்ல கைகளை உயர்த்தினோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, என் நெருக்கங்கள் எல்லாம் விசாலமாய் மாற்றுகிறவர், என் பாடுகள் எல்லாம் மாற்றி என்னை உயர்த்துகிறவர். லெபானா ஷியாந்தோரோபானா என் பலனாகிய கர்த்தாவே, எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். சொல்லுங்க, நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை, நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்களுக்கு ஆதரவு ஆண்டவரே. சொல்லுங்க, நீரே எங்களுக்கு ஆதரவு. வெள்ளம் போல சத்துருக்கள் எழும்பலாம், ஆவியானவர் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார், ஜெயக்கொடி ஏற்றுவார். யோசுவாவுக்கு அன்று வாக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, யோசுவா நீ பயப்படாத, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நம்மை வைக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாம். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக என்னை உயர்த்திடுவார், கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக என்னை உயர்த்திடுவார். கர்த்தர் தரும் புதுநாமத்தால் அழைக்கப்படுவார், கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும், கர்த்தர் தரும் புதுநாமத்தால் அழைக்கப்படுவார்,
கத்தரும் அபிஷேகம் படுவோம். கத்தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். கத்தரும் அபிஷேகம் மேன்மை படுத்தும். கத்தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். கத்தரும் அபிஷேகம் மேன்மை கீர்த்தியாக கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக பாடி சொல்லுவோம். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உயிரோடு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நிற்பதே இல்லை. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை நிற்பதில்லை, நிற்பதே இல்லை. ஒரு வழியாய் வருபவர்கள் பல வழியாய் மறைவார்கள். ஒரு வழியாய் வருபவர்கள் பல வழியாய் கீர்த்தியாக கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக சொல்லுங்க. கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உயர்த்திருவார். கர்த்தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவார். கர்த்தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். கர்த்தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவார். கர்த்தரும் அபிஷேகம் மோசையோடு நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு என்றும் இருந்திடுவார். ஒரு போதும் விலகிட மாட்டார். மோசையோடு இருந்தது போல் உன்னோடு என்றும் இருந்திடுவார். ஒரு போதும் விலகிட மாட்டார். திடம் கொள்வாய் பலம் கொள்வாய் வல்லமையாக நீ எழும்பிடுவாய். திடம் கொள்வாய் பலம் கொள்வாய் வல்லமையாக கீர்த்தியாக கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உயர்த்திடுவாய். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக என்னை உயர்த்திடுவாய். கர்த்தரும் கர்த்தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவார். கர்த்தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். கர்த்தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவார். கர்த்தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். தந்தைய போல் தாய போல ஆற்றி தேற்றி சுமந்திடுவார். உன்னை ஏந்திடுவார். தந்தைய போல் தாய போல ஆற்றி தேற்றி ஆமே சுமந்திடுவார். உன்னை ஏந்திடுவார். கிருபையினால் கரம் பிடித்து காலமெல்லாம் நடத்திடுவார். கிருபையினால் கரம் பிடித்து காலமெல்லாம் நடத்திடுவார். கீர்த்தியாக விசுவாசத்தோடு சொல்லுங்க. மேன்மையாக கீர்த்தியாக கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக கர்த்தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். கர்த்தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். கர்த்தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். கர்த்தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை மேன்மைப்படுத்தும், நம்மை உயர்த்தும். நாமே சொல்லுவோம். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக ஓ கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உயிரோடு இருக்கும் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நிற்பதே இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நிற்பதே இல்லை. ஒரு வழியாய் வருபவர்கள் பல வழியாய் மறைவார்கள். ஒரு வழியாய் வருபவர்கள் பல வழியாய் மறைவார்கள். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உயர்த்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக எல்லாரும் மீண்டுமாய் சொல்லுவோம். கீர்த்தியாக புகழ்ச்சியாக சூழல்கள் எல்லாம் மாறும். இந்த வறுமைகள் எல்லாம் மாறும். கீர்த்தியாக சொல்லுங்க. ஆமென். மேன்மைப்படுத்துவார். என் சிறுமையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். புகழ்ச்சியாக மேன்மையாக தந்தைய போல் தந்தைய போல் தாய போல ஆற்றி தேற்றி சுமந்திடுவார். உன்னை ஏந்திடுவார். தந்தைய போல் தாய போல ஆற்றி தேற்றி
சுமந்திடுவார். கிருபையினால் கரம் பிடித்து காலமெல்லாம் சொல்லுங்க, காலமெல்லாம் என் வாழ்நாட்கள் எல்லாம் என் ஜீவிய காலமெல்லாம் காலமெல்லாம் நடத்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உயர்த்திடுவார். ஓ கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உயர்த்திடுவார். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதல்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே சொல்லுவோம். நீங்க எல்லாமே ஏகமாயிரே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் தேவன் பார்த்து கொள்ளுவார். நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நீர் பார்த்து கொள்வீரப்பா. அவர் விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகள் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் விசாரிக்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எல்லார் கண்களை மூடி கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஓ ராபானா ஷந்தரா ஓ ராபாலா. எல்லார கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஓ ராபானா ஷந்தரா யாந்தலாபா. எல்லார கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். நல்ல கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஆகாஷோட எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் எல்லார கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாம். எல்லார கைகளை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நீர். எல்லா 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாம் ஆண்டவரே. நீர் என் தேவையை சந்திப்பீர். எப்பேற்பட்ட தேவையாயிருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவீர். சொல்லுங்க, 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை துதிப்போம். உங்க கஷ்டங்களை மறந்து கவலைகளை மறந்து ஆமென். உங்க பிரச்சனைகளை மறந்துடுங்க ஆமென். பிரச்சனைகளை விட மேலான பெரிய தேவனை இப்பொழுது அப்படியே உயர்த்துங்க. எல்லாம் இருக்கிற இடத்துல ஆண்டவரே நீர் என்னை நடத்துவி. பிரயோஜனமானதை போதித்து எனக்கு நீர் நடத்துவி ஆமென். வெளியே வர வழி உண்டு பண்ணுவீர். ஹல்லேலூயா. எங்கள் அடைக்கலமே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்காக நீர் யாவையும் செய்வீரப்பா. ஓ எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வமே, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்வோ என் தேவன் எனக்கா ஏதாகியும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகியும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது என் தேவன் எனக்கா? என் தேவன் எனக்கா ஏதாகியும் செய்திடுவார். என்றாசத்துடன் அறிக்கை செய்ய என்னை ஏதாயும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா?
செய்து ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மையாராதித்தேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி எங்கள் சர்வ ஞானியே உம்மையாராதித்தே நீர் ஏதாவது செய்வீரப்பா வெறுமையாய் விட மாட்டீர் மறந்து போக மாட்டீர் மறந்து போக நீர் மனிதன் அல்ல ஒருவேளை நீங்க சொல்லலாம் ஆண்டவர் என்ன கைவிட்டது போல இருக்கு ஆண்டவர் என்ன மறந்தது போல இருக்கு எதுவுமே என் வாழ்க்கையில வாய்க்க மாட்டேங்குது நான் ஜெபிக்கிறதுக்கு பதில் இல்லை நான் வெறுமையில் தனியாக விடப்பட்டது போல் வனாந்தரத்தில் நடக்கிறது போல் இருக்குதுன்னு நீங்க சொல்லலாம் இந்த வேளையில நீங்க சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே நீர் என்னை கைவிட மாட்டீர் சொல்லுங்க ஆண்டவரே நீர் என்னை மறக்க மாட்டீர் Lord you will never forget me என்னுடைய கிரியைகளை மறப்பதற்கு நீர் மனிதன் அல்ல எதையாவது செய்வீர் ஏற்ற நேரத்தில் செய்வீர் சொல்லுங்க ஆண்டவரே நீர் செய்வீர் அவை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை அவர் செய்வார் இன்றைக்கு நீங்க அப்படியே விசுவாசத்துடன் சொல்லுங்க ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் அந்த விசுவாசத்துடன் சேர்ந்து சொல்லலாம் எந்த தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா எந்த எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா எந்த தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் சொல்வேதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என் தேவன் எனக்காய் மேலானதை செய்வார் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா ஏதாகிலும் செய்திடுவார் வெளியே போக தப்பிக்க வழி உண்டு பண்ணுவார் எனக்கார் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது எனக்கார் ஏதாகிலும் செய்திடுவார் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மையாராதித்தேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மையாராதித்தேன் உம்மையாராதித்தேன் ஆலோசனையில் பெரியவரே வழி உண்டு பண்ணுகிற தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா ஆராதிக்கிறோம் அப்பா சொல்லுங்க ஆராதிக்கிற இந்த வேளையில் ஆண்டவர் நமக்கு வழியை கிளியர் பண்ணுவார் எதிரே இருக்கிற தடைகளை முறியடிப்பார் கற்களை விளக்குவார் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் நீங்க விசுவாசத்துடன் சொல்லணும் ஆண்டவரே நீர் எனக்கு வழி உண்டு பண்ணுவீர் ஹி வில் மேக் அ வே அவுட் சொல்லுங்க நீங்க எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவீர் அப்பா சர்வ ஞானியே சர்வத்தை படைத்த தெய்வமே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே சொல்லுங்க சர்வ ஞானியே
உம்மை ஆராதிப்பே. சகலமும் செய்கிற ஆண்டவரே, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமையானே, கிரகிக்க முடியா அற்புதம் செய்வீர், சர்வஞானியே உமையாராதிப்பே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷ உதவர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷ உதவன் நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் கலங்கின என்னை கண்டு. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு. கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவர் நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவர் நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுத்ததை போல இருந்தது, ஆனால் யோபுவை கர்த்தர் கைவிடல. இழந்ததை பார்க்கிலும் இரட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதித்தாரே. விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எரிகிற அக்கினி சூளையில ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை வைராக்கியமாய் அவர் கர்த்தருக்காக நின்றார்கள். அக்கினி சூளையில் அவர்களை போட்ட போது
ஒருவேளை நமக்கு அது ஆண்டவர் கைவிட்டதை போல இருக்கலாம். ஏன் ஆண்டவர் கைவிட்டாரு? ஏன் அக்கினியில போட விட்டாரு? சில நேரங்களில் அக்கினிக்குள்ள போட்டாலும் அந்த அக்கினி நம்மை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏன் எனக்கு இந்த போராட்டம்? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் என் வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடக்குது? ஏன் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை? ஏன் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இவ்வளவு போராட்டம், இழப்புகள்? நீங்க கேட்கலாம், போராட்டங்கள் இல்லாத நபர்கள் கிடையாது. இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். சிங்கங்கள் வாய்களை கட்டினவர் தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்த முடியவில்லை. அக்கினி சூளை, அக்கினி சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ பட்சிக்க முடியவில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, எங்களை விட்டு கொடுக்காதவரே, எங்களை மறந்து போகாதவரே, உங்களுடைய கரத்தினால் எங்களை வைத்துக் கொள்ளுகிறவரே, உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஓ ரபாலாஷியாபானா, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, எந்த மனுஷன் உதவல், மின்மையே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல், கொஞ்சம் கூட என்னை தேடி வந்தவரே, எங்களை தேடி வந்து மீட்டவரே, நினைச்சு பார்க்கல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிறவரே, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவரே. ஓ ரமமதியோ, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் சொல்லுங்கனே, விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் சொல்லுங்க, என்ன விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும், கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நம்பின மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், நான் இருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்ன மனிதர்கள் மறைந்து போயிருக்கலாம், ஆண்டவர் கைவிட மாட்டார். சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு தலைவர் நீதானப்பா, என் வீட்டின் தலைவர் நீதானப்பா, எங்கள் குடும்பத்தின் காரியங்களை நீர் நடத்துங்க, நீங்க வந்து மனுஷனுடைய உதவியை நாங்கள் நாடலப்பா, நீரே காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க, இந்த மனுஷன் உதவல, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும், ஓ விட்டு கொடுக்க, ஓ ராதாரமணா, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும், விட்டு கொடுக்கலையே. கர்த்தர் நம்மை நடத்துவார். நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஒருவேளை கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள போய்கொண்டிருக்கலாம்,
ஒருவரிடத்திலையும் உங்க பிரச்சனை சொல்லக்கூடாத பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் சரீரங்களை இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்ன நம் மத்தியில இருக்கு. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒரு 2-3 நிமிஷம், இது உங்களுடைய நேரம். இவ்வளவு நேரம் நல்லா பாடணும், ஆராதித்தோம். நான் பாடின எல்லா பாடல்களும் வசனத்தை அடிப்படையா எழுதின பாடல் தான். நல்ல கைகளை உயர்த்தி பலனாகிய கர்த்தாவே, எங்கள் அடைக்கலம், எங்கள் ஆதரவு, எங்கள் கேடகம் நீங்க தான்ப்பா. ஆண்டவரே, யோசுவாவோடு இருந்து நடத்தினீங்களப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை விட்டு கொடுக்காதவரே, எங்களை விட்டு கொடுக்காதவரே, எங்களை நடத்துகிறவரே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுடைய நேரம். லைவை பார்த்துட்டு இருக்கிற யாவரும் நல்ல கைகளை உயர்த்தி, கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பண நெருக்கடி இருக்கலாம், நம்பின மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், ஏமாத்திருக்கலாம், ஆண்டவருக்கு நேராக கையை உயர்த்திருங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு நேராக உயர்த்தி நம் கண்களை ஏறெடுப்பது தான் நமக்கு ஒத்தாசை வருகிற பருவதம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பிரார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, வெட்கப்படவில்லை, வெட்கப்படவில்லை. வேதத்தின் முழுமையாய் வாசிக்கும் போது நம் முற்பிதாக்கள் ஆண்டவரை நம்பி தப்பினார்கள், ஆண்டவரை நம்பி பிழைத்தார்கள், ஆண்டவரை நம்பி வாழ்ந்து காட்டினார்கள். ஒருவரும் வெட்கப்பட்டு போகவில்லை. நல்ல கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எந்த மனுஷனும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி சொல்லுங்க ஆண்டவரே. எந்த மனுஷனையும், இந்த மனுஷன், அந்த மனுஷன், இவங்களை மாத்திரம், அவங்கள மாத்திரம் அல்ல, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிறவர். நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போகவில்லையே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே, உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போகவில்லையே, உம்மை நோக்கி பார்த்த கண்கள் பிரகாசம் அடைந்தனரே, உம்மையே, 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 எப்போதும் நிறுத்தி உள்ளே, உம்மையே, என் முன்னே, எப்போதும் நிறுத்தி உள்ளே. கடைசியார் ஒரு முறை சொல்லலாமா? உம்மையே, என் முன்னே, எப்போதும் நிறுத்தி உள்ளே, உம்மையே, என் முன்னே, எப்போதும் நிறுத்தி உள்ளே, உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போகவில்லையே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.